அரிசிக்கு சேவை வரி விதிக்கும் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அரிசி மற்றும் விதை நீக்கப்பட்ட மற்றும் பண்டலாக கட்டப்பட்ட பருத்தி ஆகியவற்றை விவசாய விளைபொருள் பட்டியலில் இருந்து விடுவித்து அவற்றுக்கு சேவை வரி விதிக்கப்பட்டிருப்பதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் கோதுமை போன்ற இதர உணவு தானியங்களை விவசாய பொருளாக பட்டியலிட்டுள்ள மத்திய நிதி அமைச்சர் அரிசி விவசாய விளைபொருள் அல்ல என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார் அரிசிக்கு சேவை வரி விதிக்கும் இம்முடிவு அரிசியை முக்கிய உணவு பொருளாக கொள்ளும் தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பாதகமானது என்றும் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார் விலைவாசி உயர்வு மக்களை வருத்தி வரும் இவ்வேளையில் அரிசிக்கு சேவை வரி விதிப்பது வெளிச்சந்தையில் அரிசி விலை உயர்வுக்கு விடும் என்றும் பொது விநியோக திட்டத்துக்கான செலவு கணிசமான அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார் அரிசிக்கு சேவை வரி விதித்திருப்பதன் மூலம் மக்களை பாதிக்கும் விவகாரங்களிலிருந்து மத்திய அரசு எந்த அளவுக்கு விலகியுள்ளது என்பது தெளிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா அரிசி விவசாய விளைபொருள்தான் என்ற தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதோடு அரிசிக்கு சேவை வரியிலிருந்து விலக்களிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார்